வெல்கம் டு டைரஸ் ஃபாஸ்ட் மணி பிசினஸ். டைரஸ் லிமிடெட் ஒரு ரஷ்யன் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் கம்பெனி. டைரஸ் லிமிடெட் வந்து கடந்த 4 இயர்ஸா ரஷ்யாவில் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ரஷ்யாவில் மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாண்டிலும் இந்த கம்பெனி வந்து லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஸ்விஸ் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த டைரஸோட இந்த பிசினஸ் பிளான் வந்து பார்த்தோம்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டைப் ஆஃப் பிசினஸ் பிளான். ஒரே ஒரு முறை $150 இன்வெஸ்ட் பண்ணி 2 பேரை மட்டுமே ரெஃபர் பண்றது மூலமா நம்ம மாதம் வந்து 3 லட்சத்திலிருந்து 5 லட்சத்துக்கும் மேல இந்திய ரூபாயில நம்மளால சம்பாதிக்க முடியும். ஒரே ஒரு முறை மட்டும் தான் ஒர்க் பண்றோம். அண்ட் தென் லைஃப் டைம்க்கு நமக்கு அந்த பாசிவ் இன்கம் ரிப்பீட்டடா கிடைச்சிட்டே இருக்கும் நான் ஒர்க்கிங்கா. நம்ம இந்த பிளான் கூட போறதுக்கு முன்னாடி கம்பெனியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ பார்ப்போம். அதாவது டைரஸ் வந்து எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, எங்கிருந்து அவங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா ஒரு 8 செக்டர்ஸ்ல வந்து டைரஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டைரஸ் அப்படின்னாவே அவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் தென் ஐடி செக்டர். எல்லாமே வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்ட். மெஜாரிட்டி வந்து ரியல் எஸ்டேட்னாலுமே அவங்களுடைய மெயின் கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா ரஷ்ய தலைநகரான மாஸ்கோலையும் அண்ட் தென் டர்க்கி அப்படிங்கிற நாட்டிலையும். மாஸ்கோல வந்து இப்ப மாஸ்கோ ஹவுசிங் ப்ரோக்ராம் ஒரு ப்ராஜெக்ட், அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி முடிச்சாங்க. அங்க யாரோட பார்ட்னர்ஷிப்ல பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யால வந்து ஒரு ஃபேமஸான ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் கொனாக் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அவங்களோட டைரக்ட் பார்ட்னர்ஷிப்ல இந்த அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து டைரஸ் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க. இப்போ வந்து அபார்ட்மெண்ட் கீ ஹேண்ட் ஓவர் பண்ற ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு இப்போ December 2020. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ டர்க்கிஷ் ஹவுசிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற நேம்ல வந்து டர்க்கில வந்து அலானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீ ஷோர் சிட்டி, அதாவது வருஷத்துக்கு 5 கோடி டூரிஸ்ட் வந்து போற சிட்டி அது அலானியா. அங்க வந்து பீச் ஹவுஸ் அண்ட் தென் சி வியூ அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டர்க்கிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான லக்ஸரி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஹயாத் எஸ்டேட்ஸ் சொல்லிட்டு அவங்களோட டைரக்ட் பார்ட்னர்ஷிப்ல இந்த அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இது டைரஸ் உள்ள ரியல் எஸ்டேட் ப்ரொஃபைல். அடுத்த செக்டர் வந்து பார்த்தோம்னா மைக்ரோ பைனான்ஸ். இந்தியாவில் நம்ம இந்த ஜனா ஸ்மால் பைனான்ஸ் ஈக்விட்டாஸ் சொல்லிட்டு நிறைய ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் கேள்விப்பட்டோம் பாத்தீங்களா, அது போலவே டைரஸும் வந்து ரஷ்யா டர்க்கி அந்த ஜோன்ல வந்து மைக்ரோ பைனான்ஸ் ஒன்று சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஐடி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நியூ ஸ்டார்ட் அப்ஸ், தகவல் தொழில்நுட்பத்துறை சொல்லக்கூடிய இந்த ஐடி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து புதிதாக தொழில் முனைவோர்னு சொல்லுவோம்ல, அந்த நியூ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கறது, அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது போல ஒர்க் வந்து டைரஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், நம்ம இந்தியாவில் ஆம்வே வெஸ்டேஜ் போல நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், அது போலவே வந்து டைரஸ் வெல்னஸ் அப்படிங்கிற நேம்ல ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸும் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரஷ்யா டர்க்கி அந்த ஜோன்ல கிடைச்சிட்டு இருக்கு. வித்இன் ஷார்ட் வேல் வந்து நம்ம இந்தியாவுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்க்கும் மார்க்கெட்டிங்கும் வரப்போகுது. அடுத்து வந்து winstar.live அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கேமிங் போர்ட்டல், ஆன்லைன் கேம்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியிலுமே வந்து டைரஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆக்டிவா இருக்கு. அடுத்து சேரிட்டி ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நம்ம என்ஜிஓ அப்படின்னு காமனா இந்தியாவில் ட்ரஸ்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது போல ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனுமே டைரஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சி. நம்ம இப்போ இந்த 6 மாத காலமா வந்து பிட்காயின் எத்ரியம் ட்ரான் சொல்லிட்டு நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரிசையில டைரஸும் வந்து WNL அப்படிங்கிற நேம்ல ஓன் கிரிப்டோ கரன்சியும் zerostock.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் செயின் எக்ஸ்சேஞ்சும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம P2Crypt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைரஸோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ அனலைஸ் பண்ணும்போது டோட்டலாக ஒரு 8 செக்டர்ஸ்ல வந்து ஈவன் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலா. டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோனா என்ன அர்த்தம்னா தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மொத்தமாக ஒரே செக்டர்ல அவங்க குவிக்காம பிரிச்சு பிரிச்சு ஈவனாக வந்து முதலீடு பண்றது. ஓவர் த லாங் ரன் வந்து ஏதாவது 2 துறை நம்ம வந்து கைவிட்டாலும் இன்னும் 2 துறை நமக்கு கை கொடுக்கும். ஸோ அது போல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதுனால ஸோ எப்பேற்பட்ட மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் வந்து டைரஸ் லாங் ரன் நிச்சயம் ப்ராஃபிட்டபிளாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூர் பண்றதுக்கு காரணமே வந்து இவங்களுடைய இந்த டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ தான். இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பிளான் இந்தியாவுக்கு May 2020 வந்தது. இப்போ நமக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் பர்டிகுலர்லி இந்த பைனரின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டமா சொன்னாவே ஒரு 2 இயர்ஸ் ஓடுங்க 3 இயர்ஸ் ஓடுங்க ஸோ அதுக்கப்புறம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னா 2 மேட்ரிக்ஸ் சிஸ்டம்ல வந்து நமக்கு ஒரு 2 டிராபேக் இருக்கு. வழக்கமான பைனரி சிஸ்டம்ல வந்து நமக்கு லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணி ஆகணும், பேர் மேட்சிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கும். அப்படி நீங்க பேர் மேட்சிங் பண்ணினா உங்க இன்கம் வராது. செகண்ட் வந்து உங்களுக்கு கீழே சேரக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணாம இன்ஆக்டிவா இருந்தாங்கன்னா உங்களுடைய இன்கம் செயின் வந்து கட் ஆயிரும். இந்த 2 டிராபேக்ஸுமே டைரஸ் உடைய இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பிசினஸ் பிளான் கிடையாது. ஸோ இங்க நீங்க டைரஸை பொறுத்த வரைக்கும் நீங்க லெஃப்ட் ரைட் பேர் மேட்சிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு கீழே சேரக்கூடிய நபர்கள் இன்கேஸ் இன்ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழேயோ லெஃப்டோ ரைட்டோ பேரலா யாராவது ஒரு நபர் ஆக்டிவா இருந்தா போதும், சீனியாரிட்டி படி அவங்க உங்க ரிங்குக்கு ப்ரமோட் ஆயிருவாங்க. ஸோ நம்ம ட்ரெடிஷனல் பைனரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த 2 டிராபேக்ஸுமே ஓவர் கம் பண்ணி தான் டைரஸ் வந்து இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு புதுமையான பிசினஸ் பிளான் வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் மணி பொறுத்த வரைக்கும் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். மேல இருக்கிற ரிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நமக்கு கீழே வந்து 4 ரிங் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு 2 ரிங்கும் ரைட் சைடு 2 ரிங் இருக்கும். இப்போ நீங்க வந்து $150 கொடுத்து நீங்க ஃபாஸ்ட் மணில என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆயிட்டு 4 பேர் நீங்க டைரக்டா ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிங்ல பாத்தீங்கன்னா அந்த 1, 2, 3, 4 அந்த 4 பொசிஷன்லயுமே வந்து நீங்க ரெஃபர் பண்ற 4 பேர் வந்து உட்காருவாங்க. உட்காந்துட்டாங்கன்னா உங்க ரிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். உங்க ரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்து $450 வந்து இன்கம் கிடைக்கும். இந்த $450 வந்து நீங்க $300 வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். $150 கொடுத்து உள்ள வந்தோம், 4 பேர் நம்ம ரிங்ல வரும்போதே நமக்கு டபுள் த ப்ராஃபி
ப்ராஃபிட்ஸ் $300 வந்து இன்கம் வந்துருச்சு. அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். மீதி ஒரு $150 இருக்கு பாத்தீங்களா, அந்த $150 சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் நம்ம ரிங்ல எடுத்துட்டு வந்து ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. அதாவது ஆட்டோமேட்டிக் ரீ இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து நமக்கு ரீபர்த் ஐடின்னு சொல்லுவோம். ஒரு ரீபர்த் ஐடி வந்து புதுசா வந்து கிரியேட் பண்ணுது. இந்த ரீபர்த் ஐடி என்ன பண்ணும்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்கா நான் ஒர்க்கிங்கா மறுபடியும் உங்க ரிங்க கம்ப்ளீட் பண்ணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் உங்களுக்கு ஒரு செகண்ட் டைம் $300 இன்கம் கொடுக்கும். இந்த செகண்ட் டைம் கொடுக்கக்கூடிய $300 இன்கம் வந்து கம்ப்ளீட்லி நான் ஒர்க்கிங் இன்கம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம், அந்த டீம் ஃபார்ம் பண்றோம். செகண்ட் டைம் தேர்ட் டைம் சொல்லிட்டு கண்டினியூஸா நம்ம லைஃப் டைம்க்கு ரிப்பீட்டடா இந்த $300 இன்கம் வந்து நான் ஒர்க்கிங் பாசிவ் இன்கமா தொடர்ந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். சோ $300ங்கும் போது இந்திய ரூபாயில வந்து நமக்கு டாலர் $75 வச்சிட்டோம்னா $22,500 வருது. நீங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த இன்கம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு $22,500. இதே வந்து நமக்கு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வருதுன்னா மாசத்துக்கு $45,000. இது மட்டுமே நமக்கு லைஃப் டைம்க்கு, அதுவும் நான் ஒர்க்கிங்கா ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்க போது. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $150 ஒரே ஒரு முறை தான். இப்போ இன்கேஸ் நம்ம 4 பேர் நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ண முடியலன்னா நம்ம ஒரு 2 பேர் மட்டுமே ரெஃபர் பண்ணா போதுமானது. ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 பேர் மட்டுமே ரெஃபர் பண்றோம். அந்த ஏ ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணுவார் பாத்தீங்களா, அண்ட் தென் பி ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணுவார். பண்ணும்போது நம்ம ரிங்க 4 பேர் வந்துருவாங்க. ஏ பி ஏ ஒன் பி ஒன். இந்த 4 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம ரிங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு $150 கிடைக்கும். அதுல $300 நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு $150 வந்து மறுபடியும் ரீபர்த்துக்கு போயிடும். செகண்ட் டைம்ல இருந்து மறுபடியும் நமக்கு அந்த $300 வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்கேஸ் நெட்வொர்க்கிங் கொஞ்சம் புதுசா இருக்காங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணலாம், அவரால் வந்து இப்போ 2 பேர் ரெஃபர் பண்ண முடியல, நான் ஒரே ஒரு பர்சன் தான் ரெஃபர் பண்றேன் அப்படின்னா என்னோட இன்கம் லாக் ஆயிருமா அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு நபரை மட்டுமே ரெஃபர் பண்றோம் அப்படின்னாலும் இந்த ஃபாஸ்ட் மணியில நமக்கு இன்கம் கிடைக்கும். அதாவது நம்ம சிங்கிள் லேக்ல கூட நம்மளால இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்க ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான், நீங்க ஒர்க்கிங் பர்சன் தான் ரெஃபர் பண்றீங்க, அவர் ஒரு டீம் கொண்டு போறாரு வச்சுக்காங்களேன். இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஏ ரெஃபர் பண்றீங்க, ஏ அவரு கீழே ஏ ஒன்னா கொண்டாந்துறாரு, கொண்டாந்துட்டு அந்த ஏ வந்து அவருடைய ரிங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாரு உங்களுக்கு முன்னாடி. ஏன்னா உங்க சைட்ல நீங்க பி ஸ்டார்ட் பண்ணல, அந்த ஏ அவருடைய ரிங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவருடைய ஐடி வந்து ரீபர்த் ஆகும் பாத்தீங்களா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஐடி வந்து உங்களுடைய பி ல வந்து உட்காரும். அவருக்கு அடுத்து ரீபர்த் ஆகிறவங்க வந்து உங்க பி ஒன்ல உட்காந்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா உங்க ரிங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வச்சிருவாங்க. ஒஸ்ட் கேஸ்ல வந்து நம்ம ஒரே ஒரு ஒர்க்கிங் ரெஃபரல் கொடுத்து கூட நம்மள வந்து இன்கம் பார்க்க முடியும். சோ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற பர்சன்ஸ் வந்து 2 times அவங்க இன்கம் வாங்கும் போது நீங்க 1 time வாங்குவீங்க. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடாது, பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயுமே கூட ஒரே ஒரு ஒர்க்கிங் ரெஃபரல் கொடுத்தா கூட நமக்கு இன்கம் கிராஜுவலா இது வந்து ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கு. சோ அதனால வந்து நமக்கு ஒரே ஒரு ரிங் தான், இந்த ரிங் மட்டும் தான் பண்ண போறோம். நம்ம டவுன்லைன் நம்மளை விட வேகமா ஒர்க் பண்ணாலும் அவங்க நம்மள ஓவர்டேக் பண்ணி போக மாட்டாங்க. அவங்களுடைய ரீபர்த் ஐடி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரிங்ல தான் வந்து உட்காரும். ஃபாஸ்ட் மணி என்ன சொல்லுவோம்னா ஷார்ட் மேட்ரிக்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒரு பெரிய டீம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ற நபர்களும் வந்து இதுல வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது நம்ம அந்த ஒரே ஒரு ரிங்கை மட்டும்தான். அந்த ரிங்கும் எப்ப நம்ம கம்ப்ளீட் பண்றோமோ இமீடியா நமக்கு பே அவுட் வரப்போகுது. அண்ட் தென் நம்மளுடைய ஐடியா வந்து ரீபர்த் ஆக போகுது. தொடர்ந்து லைஃப் டைம்க்கு நமக்கு அந்த நான் ஒர்க்கிங் இன்கம் ரிப்பீட்டடா கிடைச்சிட்டே இருக்க போகுது. ஒரே ஒரு முறை முதலீட்டுல ரிஸ்கே இல்லாம ரொம்ப சீக்கிரமாகவும் லைஃப் டைம்க்கும் பாசிவ் இன்கம் தரக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் பிளான் இந்த டைரஸ் ஃபாஸ்ட் மணி பிசினஸ் பிளான். டைரஸ் பிளான் பத்தி எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது ஃபர்தர் டீடைல்ஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டைரஸ் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மற்றும் இது போல பல இனோவேட்டிவான பிசினஸ் பிளான் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.